தமிழக சட்டசபை தேர்தல் செலவினங்களுக்காக 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரும் 29ஆம் தேதி தேர்தல் பொது பார்வையாளர்கள் 122 பேர் தமிழகம் வர உள்ளதாக கூறினார். வாக்காளர் பட்டியலிலிருந்து 8 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக கூறிய ராஜேஷ் லக்கானி தேர்தல் செலவுக்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பணம் பதுக்கல் மற்றும் பணப்பட்டுவாடா சம்பவங்கள் குறித்து SMS மூலம் புகார் அளிக்கலாம் என்றும் அந்த புகார் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் இதுவரை 61 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 26 கோடி ரூபாய் திருப்பி கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் ராஜேஷ் லக்கானி கூறினார். நான் பொதுமக்கள் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைத்துறேன் விரும்புகிறேன். எனக்கு சொல்ல வேண்டிய இல்லை, யார் கலெக்டருக்கு சொல்ல வேண்டிய இல்லை, போலீஸ்கிட்டையும் சொல்ல வேண்டிய இல்லை, ஆரோக்கிட்டையும் சொல்ல வேண்டிய இல்லை. தயவு செஞ்சு நம்ம வெப்சைட்டில் போய் பதிவு பண்ணுங்கள், இல்லைன்னா 1950 ஃபோன் பண்ணி யார் பணம் கொடுக்குறாங்கன்னு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணுறதா இருந்தால் 9444123456 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் அது கம்ப்ளைண்ட் பதிவாகி ஃப்ளைங் ஸ்குவாட்க்கு போயிடும். ஃப்ளைங் ஸ்குவாடை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதில் கொஞ்சம் உண்மை இருந்தால் சர்ச் பண்ணுவாங்க. இது ஒரு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கடந்த 2 மாதம் செயல்பட்டுட்டு இருக்குது. இந்த நேரத்துக்கு எல்லாம் தெரிவிக்கிற மாதிரி